ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் புதிது. இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ரெசிபி டிஃபன் ஐட்டத்துக்கெலாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு ஒரு 5 நிமிடத்தில் செய்யக்கூடிய சட்னி ரெசிபிங்க. இந்த முறையில் நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இனி இட்லி தோசைனாலே இந்த சட்னி செய்ய சொல்லி கேட்பாங்க, அவ்வளோ ருசியாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை பார்த்துட்டு இதே முறையில் நீங்கள் செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்க. இப்போ வாங்க இந்த சட்னி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ சட்னி செய்யறதுக்கு ஸ்டவ் மேலே கடாயில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், 4 பூண்டு பற்கள் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 2 பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் இதில் 5 வரமிளகாய் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு. இப்போ அடுப்பை மிதமான தீயிலே வச்சுட்டு வெங்காயத்தை வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ரொம்ப கலர் மாறக்கக்கூடாதுங்க, ஒரு 80% வதங்கினா போதுங்க. இப்போ பாருங்கள், இந்த மாதிரி பதத்தில் வதங்கினா போதும். இப்போ வெங்காயம் வதங்கினது தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சுக்கலாம். சூடு முழுமையாக ஆறினதும் மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் 50 கிராம் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை தோலை நீக்கிட்டு சேர்த்துருக்கேன். இதில் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாங்க. தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டு சட்னியை நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. பல்ஸ் மோடில் விட்டு விட்டு கொஞ்சம் கொரகொரப்பாக, ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வரலாங்க. இப்போ அரைச்சிட்டு அந்த சட்னி ஒரு பவுலுக்கு மாற்றிருக்கேன். இதில் தண்ணி 1 டம்ளர் அளவுக்கு மிக்ஸ் பண்ணியிருக்கேன். இந்த சட்னியை பார்த்திங்கன்னா கெட்டியாக சாப்பிட்றதோட தண்ணி ஊற்றி நல்லா தாளித்து சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப ருசியாக இருக்குங்க. இப்போ 1 டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் தாளிப்பு தாளித்து சேர்த்துருக்கேன். தாளிப்பு கரண்டியில் 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/2 டீஸ்பூன் கடுகுளுத்தம் பருப்பு, 2 வரமிளகாய், 1 சிட்டிக்கு அளவுக்கு பெருங்காயத்தூள், வாசனைக்கு கருவேப்பிலை, இது எல்லாம் பொரிஞ்சதும் சட்னியோட சேர்த்து மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. சுட சுட மல்லிகைப்பூ மாதிரி இட்லிக்கும் இந்த வேர்க்கடல வெங்காய சட்னிக்கும் அவ்வளோ ருசியாக இருந்ததுங்க. கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ், இந்த சட்னி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லிக்கு மட்டும் கிடையாதுங்க, பூரி, பொங்கல், மெதுவடைக்கெலாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்குங்க. இந்த சட்னி வீடியோவை இதே முறையில் செய்து பார்த்துட்டுங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.